Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. ஏய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். ரொம்ப நாள் கழித்து பைக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன விஷயம்னா, மாஸ்டர் சிலிண்டர் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த .3 நம்ம ஆயில் யூஸ் பண்ணோன்னா உள்ளே ஒரு மாதிரியே ஸ்லரி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்லரி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃப்ளூ ஆயிலோட ஃப்ளோ கம்மியாயிடும். ஸோ அதனால் இதை நம்ம கைட்டி க்ளீன் பண்ணால் பிரேக்கு சும்மா அட்டகாசமாக ஓடிக்கும். இப்போ நான் கைட்டி க்ளீன் பண்ணதால் என் பைக்கு ஸ்கிட்டெல்லாம் அடிக்குது பாருங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு பைக் வாங்கும்போது ஸ்கிட்ட வச்சுருங்க. அது ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நல்லா பிரேக்கிங் பிரேக்கிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பிரேக் நல்லா பிடிக்குது. அதை கைட்டி க்ளீன் பண்ணதும் செம்மையாக அப்படியே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது எனக்கு பைக் ஓட்டும்போது. அந்தளவு சடனாக ஸ்டாப் ஆகுது பைக்கு. இதை கைட்டி க்ளீன் பண்ணாலும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணால், இந்த ரெண்டு போல்ட்டு கைட்டினா இது வந்து புட்ரோஸ் கேசிங்னுவாங்க, கேசிங்னுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ரெண்டு போல்ட் லூஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற மாஸ்டர் சிலிண்டரை தனியாக கைட்டி வெளியே எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது சொல்கிறேன் ப்ளஸ் பண்ணுறேன், பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். மாஸ்டர் சிலிண்டரை தனியாக டிஸ்மேன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்லெட் அவுட்லெட் ஓஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ண மட்டும் தான் இது அழகாக கைட்ட முடியும். இது வந்து இன்லெட்டோட ஓஸு, ஓஸோட மெயின் சோர்ஸ் வந்து ரிசர்வேயர்லேருந்து ஆயில் வருது. ஸோ அதனால் ஆயில் அந்த ரிசர்வேரியே தனியாக கைட்டிடும். தனியாக கைட்டதால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா ஆயில் உள்ளே இருக்க ஆயிலெலாம் வேஸ்ட்டாக போவோம், இதை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில. ஸோ அதனால் இது அழகாக கைட்டிட்டால் டியூப்பில் இருக்கிற ஆயில் லீக் ஆகும். அது ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ரிசர்வேரில் இருக்கிறதையும் எடுத்து இதில் கேனில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக வாங்கினா இந்த மாதிரி பாட்டில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. ரீயூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாஷர்லாம் மஸ்ட்டு, வாஷர் பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு இந்த ஊக்கை மட்டும் எடுத்துருங்க. இந்த ஊக்கத்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ப்ரோ மெயின் பாட்டு. இது இன்லெட்டு, ஓகேவா? இது இன்லெட்டு, இது பம்ப்பு. இது வந்து மாஸ்டர் சிலிண்டர் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிற பாட்டு, உள்ளே இருக்கிற பாட்டு இது மாஸ்டர் பம்ப்புன்னுவாங்க. இப்போ என்னென்னா இந்த பேக்கு லிவரை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இது இங்கே பம்ப் ஆகும். பம்ப் ஆகிட்டு இது வழியாக ஆயில் வந்து ப்ரெஷராக போகும் டிஸ்க்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இது சரியாக அடிக்கலன்றதால தான் இப்போ நம்ம இதை கைட்டி ரெடி பண்ணோம். அதனால் டிஸ்மேண்டில் வீடியோ காட்ட முடியல, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் என்னென்ன பாட்டு அவுக்கணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போல்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த ரெண்டு போல்ட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது லைட்டாக ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கா, இது லூஸ் பண்ணிங்கன்னா போதும். இது லூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கைட்டி வெளியே வந்துடும். இது மட்டும் தனியாக பீஸாக வெளியேற்றலாம். இதை கைட்டுறதுக்கு இங்கே கீழே இருக்கிற நெட்டை ஸ்க்ரூ பண்ணுறேங்க, லூஸ் பண்ணுறேங்க, ஸ்க்ரூ பண்ணுறேங்கன்ற மாதிரிங்க. அப்புறம் இந்த பின் தெட்டா, இதோட லாக் கைண்டிக்காமல் வரத்துக்காக போட்டிருப்பாங்க. அப்படியே இப்படி திருப்பி அப்படி ரொட்டேட் பண்ணி என்ன போனால் கைண்டி வந்துடும். பண்ணு பத்திரம், இந்த பின் ரொம்ப ஃபஸ்ட்டு. ஓகே ஐஸ், இந்த சர்க்கிள் இப்போ நான் கட்டிட்டேன். சரி, இப்போ இந்த லப்பர் கவரை நம்ம அவுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீஸ் இருக்கும். அது நீங்கள் இது வேஸ்ட் பார்ட்டிகள் நினச்சிக்காதீங்க. இது வந்து க்ரீஸு, எதுக்காகனா உள்ளே இருக்கிற கரோஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக கம்பெனி காரணம் தடவை அப்ளை பண்ணது. இதோட நானே இப்போ தான் கட்டிட்டேன். புதுசாக வரணும், இது எவ்வளோ வரும்னு தெரில. மினிமம் 900 வரும்னு நினைக்கிறேன். பேக்கு தான் பம்ப்பு, பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த லப்பர் போடுறத கூட பார்த்துக்கோங்க. லப்பரோட டைரக்ஷனு, இந்த லப்பர் வந்து டேப்பராக இருக்கும், சரிதா? அவுட்டர் டயா ரெண்டு டயா இருக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் எண்டில் ஒரு சைஸ் இருக்கும், பேக் எண்டில் ஒரு சைஸ் இருக்கும். ஃபஸ்ட் எண்டில் இருக்கிற பிக் சைஸ் வந்து உள்ளே பார்த்த மாதிரி போடணும். அதாவது இந்த வளைவளைவாக இருக்கில் ஸ்பைரல் மாதிரி அதில் இருக்க அந்த சைட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி போடணும். ஃப்ரண்ட்லேயும் இதேமாதிரி தான் இருக்கும், ஃப்ரண்ட் பம்ப்லேயும் அதேமாதிரி தான் போடணும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ப்ரிங் இருக்கும், இந்த ஸ்ப்ரிங் மட்டும் நம்ம தனியாக கைட்டி வெளியேறோம். இந்த போல்ட்டையும் கைட்டுங்க. க்ளீன் பண்ணுறேன்னு ஆயிடுச்சு. எந்த ஒரு பாட்டியும் டிஸ்மேண்டில் பண்ணாமல் அறவரையாக க்ளீன் பண்ணுறதுங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். அதுதான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். இல்லையா, இதை கைட்ட போகிறேன். போல்ட் அவுத்தாச்சு.
ஓகேவா? இது மாதிரி ஈஸியாக உண்டு. காட்டில் பாருங்கள், இதில் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஜூம் இன் ஆகு, ஆயிடுச்சு ஜூம் இன். இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள் கைஸ், சின்ன பொருளில் எப்படி அழகாக டிஸ்கை பிரேக் அடிக்க வைக்கிறான்னு பாருங்கள். என்ன ஒரு டெக்னாலஜி! இதான் காய்ஸ், இந்த பார்ட்ஸ் தான் மெயினு. இதில் இதுதான் மாஸ்டர் சிலிண்டர் கிட்டுன்னு வாங்க, ஸ்ப்ரிங்கு, இதோட பம்பு, அப்படியே பம்பு, இது நெட்டு, ஸ்க்ரூவு, ஓரிங்கு, இதில் ஒரு ஒரு பார்ட்டும் ப்ரிசிஷன் காய்ஸ். ஏன்னா இந்த பார்ட்ஸ்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சுட்டு. இது கிட்டு, இது மாஸ்டர் சிலிண்டர். ஓகே, அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஓரிங் போட்டுனோம். இந்த ஓரிங் போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்து மாட்டணும். அதுக்கான ஸ்க்ரூ இது, இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணுங்கள். இது போட்டாச்சு, இந்த பார்ட் முடிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோன்னா இந்த ஓஸ் போடுவோம்னா இந்த பார்ட். இந்த பார்ட் எடுத்து இந்த லப்பர் வந்து அவுட்டரில் இருக்கணும், இந்த ஸ்ப்ரிங் வந்து இன்னரில் இருக்கணும். அப்படியே வச்சு உள்ளே தள்ளிடுங்க, உள்ளே போய் நான் மாட்டிட்டு அதோடய வீடியோ இது காட்டுறேன். ஓகே காய்ஸ், இது வச்சுட்டேன். காய்ஸ் ஃபைனலாக மாட்டிட்டேன். இங்கே ஒரு க்ரூ கட்டு இருக்கும் உள்ளே, அந்த க்ரூ கட்டில் இந்த சர்க்கிள் போய் கரெக்டாக உட்காரணும். பட்டா அந்த உள்ளே வந்து ரஸ்ட் ஆகாது, கொஞ்சம் நாளைக்கு கரோஷன் ப்ரிவெண்ட்டோடு இருக்கும். அதுக்காக தான் உள்ளே க்ரீஸ் போட சொல்கிறேன், உள்ளே கொஞ்சம் க்ரீஸ் போட்டு. இந்த போல்ட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடாதீங்க, இதுமாரி ஃபுல்லாக இறங்கிடக்கூடாது. ஓகேவா? எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே மாஸ்டர் சிலிண்டரை கரெக்டாக வந்து லாக் பண்ண முடியாது இந்த ரெண்டு போல்ட் ஹோலில். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு மேலே தூக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த போல்ட் ஹோலில் வந்து கரெக்டாக உட்காந்துச்சு. இப்போ நான் ஃபுல் டைட் வச்சுருவேன், அவள் தான் முடிஞ்சு போயிடுச்சு வேலை, என் வேலை இது லாக் பண்ணுறது வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த கீழே இருக்க இந்த நெட்டு ஃபுல் டைட் பண்ணுறங்க, இந்த ரெண்டு போல்ட் போட்டுருங்க. ஓகே காய்ஸ், லாக் பண்ணிட்டேன் இந்த ஸ்ப்ரிங்கை. இப்போ அப்படி அழகாக மடித்து உள்ளே சொருவிடணும். இந்த போல்ட்டுக்கு வெயிட் கொடுக்காதீங்க, உடஞ்சிரு பிடிச்சிரும் போது. ஓகே காய்ஸ், அவுட்லெட்டை லாக் பண்ணியாச்சு. இன்லெட்டுக்கு ஆயில் ஊற்றணும், இன்னும் ஆயில் ஊற்றலை நான், 4 dot ஆயில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் ப்ளீடிங் கேப் இது, இந்த ப்ளீடிங் கேப்பை கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இதுமாரி செட்டப் வச்சுக்கோங்க. ப்ளீடிங் போல்ட்டில் போல்ட்டு ஏன்னா லூஸ் பண்ணி டைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஆயில் ஒயிட் கலருன்றதால ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, சரியாக தெரியல, ஆனால் நான் ஃபுல்லாக தான் ஊற்றிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், ஆ இப்போ தெரியும். தென் இவர் எல்லாம் லாக் பண்ணியாச்சு. ஓகே ஓகேவா? இவன் இப்படி வெளியே வந்துகிட்டே இருப்பான், ஆயில் வெளியே வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு பபுள்ஸும் இல்லாமல் இருந்ததோ அப்போ இதை லாக் பண்ணலை. ஓகே, இவரோட ப்ளே இவ்வளோதான்.